Hi buddies, hope you're doing fine. In this video, we'll talk about Central and State Pollution Control Boards. So, if you're ready, let's get started. Pollution Control Boards na enna na Tamil, Maasu Kattupattu Variyam appdinu vandu solluvanga. Idudaiya main functions vandu enna appdina environmental pollution control pandradum prevent pandradum so adukku theviyana necessary steps ah dhaan vandu ivanga edupanga and ivangalude main task appdin solittu paathona forest ayum wildlife ayume vandu protect pannuvaanga. And adu mattum illama indha boat keela work pandra ovvoru staff ku landslides varada maadhiri prevent pandradhukku training koduthu அவங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த போர்டு வந்து லீட் பண்ணோம். அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் போர்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். 1974ல் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் சார்பாக தான் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து ஃபர்ஸ்டாக வந்து எஸ்டப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. அண்ட் அது போக 7 ரீஜனல் ஆஃபீஸஸ் வந்து இருக்குது. ஸோ அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பெங்களூர், கல்கட்டா, ஷில்லாங், போபால், லக்னோ, படோடாரா அண்ட் ஆல்சோ ஆக்ரா. தென் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ஏர் பொல்யூஷனையும் வாட்டர் பொல்யூஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அண்ட் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஸ்டேட் போர்டை வந்து கோஆர்டினேட் பண்ணி அண்ட் ஸ்டேட் போர்டு கீழே இருக்கிற ஒவ்வொரு பிளேசஸ்லேயுமே வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்து அதை சால்வ் பண்ணுவாங்க. அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஸ்டேட் போர்டுக்கு தேவையான அப்ரோப்ரியேட்டான டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணி அண்ட் அவங்கள என்கரேஜ் பண்ணி வாட்டர் அண்ட் ஏர் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்டாஃப் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்து வாட்டர் அண்ட் ஏர் பொல்யூஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் த ஃபிஃப்த் ஒன் இஸ் வாட்டர் அண்ட் ஏர் பொல்யூஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பப்ளிக்கு அவேர்னஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரச்சாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சிக்ஸ்த் ஒன், ஸ்டேட் லெவலில் வாட்டர் அண்ட் ஏர் பொல்யூஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணி வாட்டர் அண்ட் ஏர் பொல்யூஷன் லெவல் எந்த மாதிரி இருக்குது அண்ட் அதை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அண்ட் தி செவன்த் ஒன் இஸ் அர்பன் ஏரியாஸில் என்விரான்மெண்டல் டெவலப்மெண்ட்டை வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு பிளான்ஸ் எல்லாமே போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அண்ட் தி எயித் ஒன் இஸ் முனிசிபலில் வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்காக வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாமே வந்து எஸ்டப்ளிஷ் பண்ணுவாங்க. அண்ட் தி நைன்த் ஒன் இஸ் நாய்ஸ் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரூல்ஸ் எல்லாமே வந்து எஸ்டப்ளிஷ் பண்ணுவாங்க. அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் ரிவர், பாண்ட் இந்த மாதிரி வாட்டர் ஏரியாஸில் வாட்டருடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அண்ட் அதோடைய ரிப்போர்ட்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸுடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் பற்றி பார்த்துடலாம். 1982ல் தமிழ்நாடு ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து எஸ்டப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் உள்ள அண்ணா ரோட்டில் கிண்டியில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயுமே வந்து இதோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த போர்டு வந்து எதுக்காக லான்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிளேசஸ்லேயுமே வாட்டர், ஏர் அண்ட் ஆல்சோ நாய்ஸ் பொல்யூஷனை வந்து மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எனக்ட் பண்ண அந்த லாஸ் மூலமாக என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டல் அவேர்னஸை வந்து பீப்புள் மத்தியில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது அண்ட் சான்ச்சுரிசமே வந்து செட்டப் பண்ணுறதுக்காக தான் வந்து இது லான்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அண்ட் இந்த போர்டு எந்த டிபார்ட்மெண்ட்டோடைய கண்ட்ரோல் கீழே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கிணறு, ஓடை, ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஏரியாஸில் வாட்டர் வந்து கண்டமினேட் ஆகிருக்கு அப்படின்னா ரொம்பவே வந்து அசுத்தமாகிருக்கு அப்படின்னா ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து இதோடைய ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க.
And the second one is people ku vandu awareness vandu kudupanga. So endha maathiri vandu kudupanga appadina water and air pollution vandu edunala vandu create aagudhu and idha prevent pandradhukku nama enna enna steps la vandu edukalam appindradha pathi vandu or awareness ellame vandu spread pannuvaanga. And the third one is state government ku water and air pollution ah control pandradhukkum prevent pandradhukkum appropriate ana advice vandu provide pannuvaanga. And the final one is வருஷம் வருஷம் இண்டஸ்ட்ரியல் வேஸ்டுடைய குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் வேஸ்டஸ் ஒவ்வொன்றையுமே வந்து எப்படி சுத்திகரிக்கலாம், சீவேஜஸ் ஒவ்வொன்றையுமே வந்து எப்படி சுத்திகரிக்கலாம், அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஆல்சோ ரிலையபிள் மேனரில் வந்து எப்படி வந்து சுத்திகரிக்கலாம் அப்படின்றக்குரிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து எடுப்பாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய பவர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்துடலாம். ஒவ்வொரு ஃபேக்ட்ரிஸும் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் எந்த மாதிரி இருக்குது அண்ட் அவங்க ஃபேக்ட்ரிஸில் வேஸ்ட் வாட்டர் வந்து எந்த அளவுக்கு கண்டமினேட் ஆகிருக்கு அண்ட் வேஸ்ட் வாட்டரை வந்து அவங்க எப்படி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ரிட்டன் ரிப்போர்ட்டாக ஸ்டேட் போர்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி அண்ட் அவங்கக்கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கணும். ஸோ எதுக்கு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா, ஸோ அவங்களுடைய ஃபேக்ட்ரி வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கி தான் வந்து ஒவ்வொரு ஃபேக்ட்ரிஸுமே வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நினச்சாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு ரிவர்ஸ் அண்ட் வெல்ஸ் ஒவ்வொன்றையுமே போய் விசிட் பண்ணி சாம்பிள் வாட்டர் எல்லாமே வந்து எடுத்து அண்ட் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து அவங்க சாம்பிளாக வந்து எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸோ யார்கிட்டையுமே வந்து கேட்காம எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து பவர் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபேக்ட்ரிஸை வந்து விசிட் பண்ணி அண்ட் அங்கே உள்ள எக்யூப்மெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்குது அண்ட் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கும் வந்து இவங்களுக்கு பவர் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் அப்படியே அவங்க ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து விசிட் பண்ணும்போது அந்த ஃபேக்ட்ரிஸில் ஏதாட்டு வந்து மிஸ்டேக்ஸ் ஏதாட்டு ஃபால்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அந்த ஃபேக்ட்ரிக்கு கொடுத்த அந்த அப்ரூவலை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்குரிய பவர் வந்து இவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வாட்டர் சப்ளை பண்ணுற ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுற ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், ஸோ அங்கே வந்து ஏதாட்டு ஃபால்ட் இருக்குது அப்படின்னா ஸோ இவங்க வந்து ரெகுலரைஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா டிஸ்கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸுடைய பவர்ஸ். ஃபைனலாக பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸுடைய பெனால்ட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸுடைய ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணாத இல்லைனா பிரேக் பண்ணுற ஃபேக்ட்ரிஸ்க்கோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கோ வந்து எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா 3 months இம்ப்ரிசன் பண்ணிடுவாங்க, ஸோ ஜெயிலில் வந்து போட்டுருவாங்க, அப்படி இல்லைன்னா 10,000 ஃபைன் வந்து போடுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் டைம் அதே ஒரு விஷயத்தை வந்து அவங்க கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா பெர் டேக்கு ஒரு நாளைக்கு 5,000 rupees ஃபைனாக கோர்ட்க்கு வந்து பே பண்ணணும். அண்ட் அப்படி இல்லைன்னா 1.5 years டு 6 years வந்து கோர்ட்டால் இம்ப்ரிசன் பண்ணப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. 1.5 வருஷம் இல்லைன்னா 6 years 6 வருஷம் வரைக்கும் வந்து ஜெயிலில் வந்து போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் பற்றி உள்ள விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் லைன். இஃப் யூ ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பாய்.